அஸ்ஸலாமு அலைக்கும், நாசர் ஃபாஸ்ட் ஃபுட். இன்னைக்கு நான் வந்து பால் கேசரி செய்ய போறேன். அதை பாருங்க எப்படி செய்யறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெய்யை ஊத்துறோம். நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. நெய் அதிகமாக ஊற்றினாதான் கேசரி நல்லா இருக்கும். நெய் நல்லா சூடான பிறகு இந்த முந்திரி பருப்பை நம்ம அதில் போடுறோம். முந்திரியை ரொம்ப கருவு விடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ முந்திரி ஒரு லெவலுக்கு வந்துடுச்சு, கோல்டு கலர் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யறோம்னா சுகர் போடுறோம். நெய்யோட சேர்த்து சுகர் போடணும். அடுத்தது வந்து நம்ம ஏலக்காய் பொடியை கீழே போடுறோம். நம்ம என்ன செய்யறோம் சொன்னா இதுல பாலை ஊத்துறோம். இப்போ நல்லா பாவம் மாதிரி ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா பொழிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம், இது கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாவு பதமாகிடுச்சு, எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் ஊற்றி வச்ச சேமியா வச்சுருக்கேன், அந்த சேமியா வந்து நான் இதில் போட போகிறேன். அவிச்சு வச்சுருக்கேன். சேமியா போட்டாச்சு, நல்லா அருமையாக ஆகிடுச்சு பால் சேமியா. இப்போ கேசரி பிரம்மமாக ஆகிடுச்சு, தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ட்ரேயில் கூட்ட போறேன். இப்போ பால் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை 1 hour வந்து நீங்கள் வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சா தான் இதை துண்டாக போட முடியும். 1 hour கழிஞ்சி நீங்கள் வெட்டுங்க. இதை வந்து வீட்டில் செய்யுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இதை வெட்ட போகிறேன் பாருங்க.
செஞ்சதை பார்த்தீங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.